நமச்சிவாய நமக, நினைத்த போது நீ வரவேணும், அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நடக்கும் பொழுது இந்த உடம்பு என்ன செய்யும்னா புத்தி பெறும், தெளிவு பெறும். இந்த நேரத்தில் ஆண்களை காட்டில பெண்கள் புறம் படுத்திருந்தா முதல்ல பெண்களை எழுப்பிடுங்க. நாங்க பாட்ட கடமை செஞ்சு போறது கிடையாது. ஏன்னா இந்த கீரணிப்பட்டி என்பது சாதாரண ஊர் கிடையாது. அதிலே குறிப்பாக வந்துடக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் அவங்க படுக்க போட்டு அப்படியே எழுப்பிடுங்கம்மா, அந்த பக்கத்தில் எழுப்பிடுங்க. பெண்கள்லாம் எந்திரிச்சுன்னா காலையில எல்லாம் ஸ்நானம் போற நேரத்தில் போயிட்டு நீங்க சம்பந்தமே இல்லாம தூங்கி இருந்தா உங்களெல்லாம் படுக்க போட்டு நான் தொழில் பட்டு போனா இதோட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. காலைல நாங்கள் எண்ணி பாக்குறோமா இல்லையா, அப்படியே தண்ணியை போட்டு எழுப்பிடுங்க. எழுப்பிடுங்க, இல்லைன்னா படுத்து தூங்குறதா இருந்தா வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருங்க. தயவுசெய்து கேட்கறேன், மேடைக்கு முன்னாடி நீங்க தூங்கி இருக்கிறவளை தூங்க வச்சுடாதீங்க. பாவம், ஏன்னா மிகப்பெரிய பாவம் தான் உங்களெல்லாம் தூங்க வைக்கிறது. இந்த நேரத்துல கெடுக்கிறதே பெரிய பாவம் தான். அப்படியே உஷி கொடுங்க. கணபதி அல்லல்போம், வல்விடைவோம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம், போகா துயரம்போம், நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதி கைதொழுத காலை என்பார்கள். அந்த வகையில செல்வ கணபதி வணக்கம் அற்பமான எங்களுக்குள்ளே சித்திரிநாயகனே. செல்வ கணபதி எங்களுக்குள்ளே சித்திரிநாயகனே. சிவம் குலரவர் கொடுங்கள் நம்மை நாயகனே. செல்வ
யாம் அறிந்திருந்தால் அறியாதவனைப் போல, தெரிந்திருந்தாலும் தெரியாதவனைப் போல, அந்த பெரியவர் வருகைக்காக, அந்த இனியவர் வருகைக்காக எதிர்பார்ப்போமே. தங்களுடைய வரவு நல்வரவாக அழகான முறையில உலகத்தில் போருகின்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள். அந்த வகையில தித்திக்க தித்திக்க வாழ்க்கையில வந்து என்ன தெரியுமா செய்யணும், தித்திக்கணும். எப்படி என்ன தித்திக்க வேண்டும், நாம் சொல்லக்கூடிய சொல் அடுத்தவர் மனதை ஏற்கக்கூடிய அளவிற்கு தித்திக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். தித்திக்கன்னா போஜனமா? அதல்ல, போஜனமும் தித்திக்கணும். ஏன்னா அதே நேரத்தில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் மிஞ்சி, அது அமிர்தம் என்பது எங்கே கிடைக்கும், அமுதம் என்பது தேவலோகத்தை மட்டும்தான் அமுது, அமுது புலோகத்தை கிடைக்கும். ஆக இந்த உணவை கூட என்ன செய்யணும்னா அளவா சாப்பிட்டா அதுக்கு மரியாதை, அதனால உணவே மருந்து. இப்ப மருந்தே உணவாயிடுச்சு, உணவுக்கு முன்னாடி இந்த உணவு என்ன செய்யணும்னா ஒரு இருவேளை சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. முடியாதவன் என்ன செய்யணும், அப்பப்ப தேவைப்படுற அளவு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவான். சில பேர் வாழ்றதுக்காகவே சாப்பிடுறான், வேற வழி இல்லை. ஆனா சில பேர் சாப்பிடுறதுக்காகவே வாழ்றான், அதாவது வாழ்வதற்காக சாப்பிடுவது தவறு கிடையாது, ஆனா சாப்பிடுவதற்காகவே வாழக்கூடாது இல்லையா. இப்படி அது மாதிரி தித்திக்கக்கூடிய நேரத்துல தாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தித்திக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயம் ஆகுறேன். உலகத்தில் எப்பொழுதுமே ஏதேனும் சராசரியா பேரப்படாது இல்லையா. தேவேந்திரன் மனைவி யாருங்க, இந்திராணி. இந்திராணி வாழ்க்கையிலேயே இந்தி ராணி, இந்தி ராணி பிடிக்காத விஷயம், இந்தி இந்தியும் பிடிக்காது ராணியும் பிடிக்காது, ராணியும் சொல்ல முடியாது இல்லையா. அப்ப அந்த இந்திராணி என்ன பண்றான்னா ஒரு கிளியை வளர்த்து வர்றான். கிளிய கிளிய பாத்துருக்கீங்களா? நாரதர் வந்து பெரும்பாலும் பாத்துருக்கீங்க நினைக்கிறேன் இல்ல. அந்த அந்த கிளியை என்ன செய்யறா வளர்த்து வர்றான். வளர்த்து வரும் பொழுது அந்த கிளியாகப்பட்டது நோய்வாய்ப்பட்டு இறக்குற நிலையில இருக்கு. அப்ப முடியாதவங்க என்ன செய்யணும், காப்பாற்றப்படணும். இப்ப நம்ம சாதாரணமா நமக்கே உடல்ல சரி நடிச்சுக்கவே என்ன செய்வோம், இங்க உள்ளூர்ல இருக்கிற கீரணிப்பட்டில இருக்கிற மருத்துவமனை பார்ப்போம். முடியல என்ன பண்ணுவான், அடுத்து என்ன செய்வோமா அடுத்தபடியாக மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுப்போம். அங்க போய் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அங்கேயும் முடியல என்ன பண்ணுவான், தலைமை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் பார்ப்போம். இது யாரு, பணம் இல்லாதவன் வசதி இல்லாதவன் அரசு மருத்துவமனையில பாக்குறது. அப்ப என்ன செய்வான், முடிஞ்சளவு பாத்துட்டேன், இதை விட என்ன செய்வானா பணம் இருக்கு என்ன பண்ணுவான், தனியார் மருத்துவமனையில பாப்பான். இல்லைன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் இருப்பார்,
இது மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க, இதெல்லாம் தாண்டி முடியலன்னா தலைமையெல்லாம் தாண்டி அப்பளம் கொண்டு பெருமாள் சேர்த்துருவாங்க. ஏன்னா பணம் இருக்கிறேன் அப்பளம் சேர்ப்பேன், முடியாத எங்கே சேர்ப்பேன், இங்கே கீழ்பாலத்துல சேர்க்கிற மாதிரி சூழ்நிலை. இப்படி இருக்கிறப்ப என்னாச்சுன்னா மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், முடிஞ்சளவு எல்லாம் பார்த்துட்டேன், உடம்புல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், இதுக்கு மேல உங்களை காப்பாற்ற என்னால முடியல. என்ன செய்வாங்க கடைசியில, இனிமேல் காப்பாத்துறோம்னா யாரால முடியும், கடவுளாலதான் முடியும், கடவுளாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி சராசரியா மனுஷனுக்கு. அதை போல இந்த கிளிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்த்து இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது, இனி காப்பாத்துறதா படைச்சவன் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. தேவேந்திரன் மனைவி ஆசைப்பட்ட என்ன பண்றானா கேட்கிறான், தேவேந்திரன் வாழ்க்கையை ஆசைப்பட்டது எதுவுமே நீங்க செஞ்சது கிடையாது, இந்த கிளியின் உயிரியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்ல அப்படியா அப்படின்னு அழைச்சிட்டு எங்க போறாரு, படைக்கிறவர் யாரு, பிரம்மதேவன். பிரம்மதேவன் யாரு, மகாவிஷ்ணு காப்பாத்துற உரிமை என்கிட்ட இருக்கு, இந்த கிளியின் உயிரை காப்பாத்துற உரிமை என்கிட்ட இருக்கு, ஆனா இந்த உயிரை அழிக்கிற உரிமை என்கிட்ட இல்ல, அதனால அழிக்கிற உரிமை யாரு இருக்கு, சிவபெருமான். எல்லாம் இல்ல சிவபெருமான் இருக்கு, வாங்க சிவன்ட்ட போலாம் சொல்லி அழைச்சிக்கிட்டு எங்க போறாங்க, எல்லாருமே சிவன்ட்ட போறாங்க. சிவன்ட்டையும் போய் என்ன செய்யறாங்கன்னா அந்த மாதிரி கிளியின் உயிரை வந்து காப்பாத்தப்படணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அழகா சொல்றாரு, ஒண்ணும் இல்ல இந்த கிளியின் உயிரை காப்பாத்துற உரிமை அவற்றுக்கு முடியல, அடுத்து உயிரை அழிக்கிற உரிமை என்கிட்ட இருக்கு, ஆனா உயிரை எடுக்கிற உரிமை என்கிட்ட இல்ல, உயிர் எடுக்கிற உரிமை யார்ட்ட இருக்கு, யமதேவன். யமதேவன் யமதர்மன்ட்ட இருக்கு. வாங்க மணி எல்லாரும் யமன்ட்ட போலாம். என்ன இப்படி கூப்பிடுறீங்க, எல்லாருமே பிறந்த எல்லாருமே ஒரு நாள் யமனை பார்க்கத்தான் போறோம், அது ஒரு நாள். அதாவது இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே தூக்கு தண்டனை கைதிகள், எப்போ வந்து தேதினு மட்டும் தெரியல, அவ்வளவுதான். நாமளும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் விஷம், வாங்கிட்டு வந்திருக்கிறோம் விஷம் முடிஞ்சுன்னு வச்சுக்கவே போயிட்டே இருக்கட்டுதான். ஆகவே வந்திருக்க நாம எல்லாம் சுற்றுலா பயணிகள், அவன் எப்ப கூப்பிடறானா நம்ம போயிட்டு ஆகணும். ஆகவே அந்த வகையில் என்ன சொல்றாங்க, அங்க முடிவு பண்றாங்க வாங்க யமதர்மன்ட்ட போலாம் சொல்லி. யமதர்மன்ட்ட அழைச்சிட்டு போகும்பொழுது என்னன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் போது என்ன செய்வானா, இந்தந்த வேலை செய்யணுமா, இந்தந்த பணியை செஞ்சு இந்த நேரத்துல இவ்வளவு வருமானங்கள் பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு அல்லல் பட்டு நீ கடைசியில இறக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி வைப்பாங்களா, இல்ல எழுதி வைப்பாங்க ஓலைச்சுவடி, அப்பதாவது ஓலையில எழுதி வைப்பாங்களா, ஓலையில அப்படின்னு சொல்றாங்க. நாம பார்த்தது அப்ப இந்த யமதர்மனத்துல அந்த பட்டணத்துல இந்த தொங்க விட்டுருவாங்களாம். அப்ப ஒரு மனுஷனுடைய ஓலை கீழே விழுந்துச்சுன்னா அவனுக்கு வேலை முடிஞ்சு அர்த்தமா. அது மாதிரி ஆமா கிளியில வந்து எழுதி வச்சிருப்பாங்களா, வாங்க எல்லாரும் உள்ள போலாம் சொல்லி யம பட்டணத்துல எடுத்து கால வைக்கிறாங்க. சரி, எதுக்கு எடுத்து வைக்கிறாங்க, அந்த கிளியினுடைய உயிரை மாற்றி எழுதி வைக்கலாம், மாற்றி திருட்டு பேழுக அப்பவே பண்ணிருக்காங்க. பார்த்தவர இப்ப நம்ம சட்டத்தை நினைச்சா மாத்திக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி பணத்தை வாங்கிட்டு இல்லைங்கிறாங்க உண்டு இல்லைங்கிறாங்க பாரு. அப்பவே இந்த கிளியின் உயிரை என்ன பண்றானா மாற்றி எழுதி வைப்போம் சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. காலை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஓலை கீழே விட அதை எடுத்து படிச்சு பார்க்கும் என்ன செய்யுது, என்ன இருக்கு, என்றைக்கு பிரம்மன் விஷ்ணு சிவன் எல்லாம் இணைந்து அஞ்சு பேர் உள்ள எடுத்து காலை வைக்கிறாங்களோ வைக்கிறப்ப இந்த கிளியினுடைய உயிர் போகணும்னு நினைச்சான். வயலு இவங்க சேராம இருந்தாங்கன்னா கூட இந்த எத்தனை நாள் விதமா இருந்திருக்காங்க, 75 நாளைக்கு மேல வச்சிருந்துட்டாங்க இந்த கிளிய, பச்சை கிளிய கொண்டே விட்டாங்க இல்லையா, சேர்ந்து எல்லாம் சேராம இருந்திருந்தா கூட அந்த கிளியில கொஞ்ச நாளைக்கு உயிரோடவா இருந்திருக்கான், நாலு பேர் பாத்துட்டு போவாரா இருந்திருப்பாங்க, உள்ள சேர்ந்து கிளிய கொண்டு விட்டாங்க. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, எதாவது எந்தெந்த நேரத்துல நடக்குமோ அது அது அந்த நேரத்தில் நடக்கும். இந்த கீரணிப்பட்டியில இந்த மேடையில இந்த நாடகம் தான் நடக்கணும்னு தலையெழுத்துக்கு போய் யாரும் மாத்த முடியுமா, அது போல உங்களை தான் நீங்க தான் இந்த நாடகத்துல வரணும், நான் தான் வேற முருகனா வரணும் இருக்கிறப்ப யாராலையும் மாற்ற முடியுமா, முடியாது. ஆகவே மாற்றவும் முடியாது மன்னிப்பும் கிடையாது. வந்த உங்களுக்கு வரவேற்பு உலகத்துல யாரும் தராத வரவேற்பா. இல்லை
நாங்கள் இன்று அதிகாலையாக கண்டு வரக்கூடிய மார்க்கமாக ஏதேனும் செய்து கொண்டாந்திருக்கலாம். முருகா, மும்மூட்டின் ஆசையை பெற்று இப்போக மார்க்கமாக வரும்போது வேலுமணி சரணிலே சிற்றூர் வனத்திலே திணைப்பணத்திலே அற்புதமான ஒரு சோலை வளத்தில் அருமையான ஒரு கனியை கண்டே முருகா, கனியை கண்டே முருகா அர்ப்பணம் என்று தங்கள் நினைவு. சில பேர் கனியை கண்டா வருத்தப்படுவாங்க, நான் வருத்தமே கிடையாது, ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான நேரங்களே கனி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கொண்டு வந்த கிடைத்தது பழம் நீ என்ன நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துங்க, கோவணத்தோடு நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துங்க. தவறில்லையே, கோவணம் கோடியும் பெரும் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு கோவணத்தை நிக்க வச்சுங்க. ஏன்னா சிறப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இன்றைக்கு திருப்பதிக்கு என்ன பெருமை, திருப்பதிக்கு என்ன பெருமை, லட்டு. லட்டு லட்டு கொண்டு கொடுத்தாத்தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தான் சிறப்பு சேர்க்கப்படும். அதை விட்டு விட்டு லட்டு இல்லாம சிலேப்பியை கொண்டாந்து கொடுத்தா அதை எப்படி ஏத்துக்க மாட்டாங்க, அது மயில்சாமிக்கு பெருமையா சேர்ந்துடும். அதே போல இந்த அழகர்மலையானுக்கு என்ன பெருமை, இன்னைக்கும் 18 படியானுக்கு தீர்த்தம் பெருமை. அந்த தீர்த்தம் எங்க இருந்து வருதுன்னு அது ஒரு ஆராய்ச்சி ஓடிட்டு இருக்கு, அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்படி ஒவ்வொரு பெருமை இருக்கு இல்லையா. பழனிமலையானுக்கு என்ன பெருமை, பழைய பஞ்சாமரதம். பஞ்சாமரத்தை என்ன செய்யணும், நீரை உறிஞ்சிருமா நீரை பருகம தேனல் தப்பு இல்லையா, நக்கல் தப்பு இல்லையா. அதாவது ஒரு நேரத்தில் நக்கினேன், யாரையும் நப்பேன், வெளியே தெரியாம நாக்கு போட்டானயா, நாக்கு போட்டு இன்னைக்கு அதனால அவன் குண்டலத்துல போட்டதுனால அவனுக்கு பேரு நக்கு நடராஜ. இப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதே நேரத்தில் பாம்பு ஒரு நேரத்தில் நாக்கு போட்டுச்சு, எதுல போட்டுச்சு, அந்த அவன் தேவாமிரத்தை பார்த்து ஆசைப்பட்டு இந்த புள்ள போட்டதுனால நாக்கு ரெண்டா போச்சு. இதனால நாக்கு போடுறது தப்பே கிடையாது. என்னை தேடி வரவங்களுக்கு நான் என்ன செய்வேன், பஞ்சாமிரத்தை கொடுத்து. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் இருக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொண்டு வந்து கொடுத்து என்ன செய்வேன், தவறே இல்லையே, தவறே இல்லை முறையா ஒத்துக்கிறேன். ஆக அந்த கணியின் பெருமை சொல்லுங்க. மாங்கனிக்கும் வாக்கெடுக்கும் தென்கதலே பங்கணிக்கு மேல் இணைக்கும், மேல் மேல் இணைக்கும், மேலே இணைக்கும்னா கீழே முருகா மாப்பிளா வாழை என்று சொல்லக்கூடிய உக்கணிக்கு மேல் இணைக்கக்கூடிய மேல்னா அவசியம் கீழ் இருக்கணும், நடுவில் இருக்கணும். அப்ப வந்து உலகத்துல வந்து என்னன்னா அதோட சமப்ப விஷயம் தானே அது. ஆமா, அப்ப மேலே இணைக்கும்னா கீழே என்ன செய்யும், ஏதாவது செய்யும் நினைக்கிறேன், ஏதாவது செய்யும். அப்ப பூங்கனியை கண்ட மனம் பூரித்தேன், அதை தாங்கள் கொய்யாமல் தாங்கள் தான் கொய்யாம கொய்யாம என்ன செய்யணும், கொய்ய வேண்டும், அணைக்கணுமா. இந்த கனிய என்ன செய்யணும் முடிஞ்ச அளவு சொல்லுங்க, கனியை எப்படி சாப்பிடணும், கனியை அணைக்கணுங்கிறீங்களே, ஒண்ணும் புரியலையே. சில பகுதியில பாத்தீங்கன்னா கனி காவிட்டு இருக்கு, சிலது அறவிட்டு இருக்கு, சிலது முழுவெட்டு இருக்கு, சிலது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வச்சு பூம்பூமான் மாதிரி
அது மாதிரி கனியா ஆனா நீங்க கண்டு வந்திருக்க நீ சாதாரணமா கண்டு வந்துருக்க மாட்டீங்க இந்த நேரத்துல கண்டு வந்திருக்கீங்கன்னா உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கனியாக இருக்கும் அந்த கனியுடைய பட்சிகள் கண்டாய் நாரதரே பொய் சொல்லி நடிக்க சொல்லுங்க வேற வழி இல்ல அவன் குல ஆச்சாரம் பண்ணி நடிச்சாங்க எனக்கு பிடிக்காத விஷயம் ரெண்டு
என்ன முருகா? பொய்யும் பேச முடியாது, நடிக்கவும் தெரியாது. தெரியாது உங்களுக்கு? நடிக்க தெரியாது. நடிக்க தெரியாது. இருக்கட்டும், இருந்தாலும் கந்தர்வமா புரிய வேண்டும் என்ற நோக்கத்துல ஒரு வேடமாக செல்லுங்கள். அகட்டும் தாங்கள் சொன்னபடி வேடமாக சொல்லி அவள் இடத்துல என்ன செய்யணும்? கந்தர்வமா புரியும். ஏதாவது பேசணுமா? வீட்டுல இல்ல, என்னத்தை பேச போறோம்? உள்ளதுதானே பேச போறோம். ஆமா, வரட்டுமா? வரேன். அதுவரை இனிய துணியால் நாளவரைக்கே ஒரு அருமையா அருமையான ஒரு அற்புதமான பாடலை பாடிட்டு வாருங்கள். கண்டிப்பா. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வுத்தால் விழா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வுத்தால் விழா நிலை வேண்டும். மனிதன் மாறிடவே.